மேட்டுப்பாளையத்தில் தீண்டாமை சுவர் இடிந்து 17 உழைப்பாளி மக்கள், தலித் உழைப்பாளி மக்களுடைய உயிர் என்பது பறிக்கப்பட்ட ஒரு சூழலில் மாவட்ட நிர்வாகம், காவல்துறை, தமிழக அரசு இந்த ஜவுளிக்கடை அதிபர் சிவசுப்பிரமணியத்தின் மீது வழக்கு தொடுத்திருப்பதில் எஸ்சி எஸ்டி பிரிவின் கீழ் அந்த வழக்கை இணைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி, அதேபோல நேற்றைக்கு முன்தினம் மாலை அதே நடுவர் கிராமத்தில் அங்கிருக்கக்கூடிய சிவலட்சுமணன் என்ற ஒரு தலித் இளைஞர், அவரை காவல்துறையினர், மேட்டுப்பாளையம் காவல்துறையினர் அழைத்து சென்று கொடூரமான முறையில் தாக்கி அவருடைய விரல் உட்பட இன்றைக்கு ஒடிந்த நிலையில் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அதற்கு காரணமான காவலர்கள் மீது, அதற்கு காரணமான காவல்துறை சப்இன்ஸ்பெக்டர் மீது, திலக் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதியவும், உடனடியாக அவரை பணி நீக்கம் செய்யவும் உத்தரவிட வேண்டும் என வலியுறுத்தியும், போராடியவர்கள் மீது அந்த 17 உயிர்கள் பாதிக்கப்பட்ட ஒரு சூழலில் அவர்களுக்காக நியாயம் கேட்டு போராடியவர்கள் மீது உடனடியாக போடப்பட்ட வழக்கை வாபஸ் பெற வேண்டும், மேலும் அதையொட்டி சில வழக்குகளை புதிய புதிதாக போடப்பட்டுக் கொண்டிருப்பதை நாகை திருவள்ளுவன் மீது, குறிப்பாக தமிழ் புலிகள் இயக்கத்தினுடைய தலைவர் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த வழக்குகளை வாபஸ் பெற்று அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் எனவும், இங்கு இருக்கக்கூடிய இடதுசாரி இயக்கங்கள், பெரியார் இயக்கங்கள், தலித் இயக்கங்களின் சார்பில் இன்றைய தினம் மாவட்ட ஆட்சியரிடம் வலியுறுத்தி கூறியிருக்கிறோம். அதையொட்டி நிச்சயம் நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்கிறார். மேலும் எங்களுடைய கூட்டமைப்பின் சார்பில் இந்த பிரச்சனையை ஒட்டி உயர்நீதிமன்றம், தேவைப்பட்டால் உச்சநீதிமன்றம் வரை செல்வோம் என்பதனை தெரியப்படுத்திக் கொள்கிறோம்.